श्रीमान वेंकटनाचार्य कविताहत्ति केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्ति पर्यन्तायति राज सरस्वती वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपं विज्ञान विश्राणम बद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। கோடத்தாழ்வானுடைய வரதராஜ ஸ்தவத்திலே இன்றைய தினம் நாம் 83வது ஸ்லோகத்தில் ஆழ்வான் தேவபெருமானிடத்திலே செய்த பிரார்த்தனையை பார்க்கப் போகின்றோம். அக்ருத சுகிருத கஹ சுதுஷ்கிருத்தர சுபகுணலவலேஷதேசாதிகஹ அசுபகுணபர சகசிராவிருதஹ வரத முருதயம் கதிம் தாம் வருணே. ஆழ்வான் நைத்தியானந்தம் பண்ற தன்னுடைய நிலையை தெரிவிக்கிற தான் எவ்வளவுலாம் பாப்பம் பண்ணிருக்கோம் என்பதெல்லாம் பற்றி சொல்லி சொல்ற. இதுக்கு முன் ஸ்லோகத்துல அகதிஹி அசரணா பவாப்தௌ நுடந்து வரத சரணமித்ய அகம் துவாம் வருணேன்னு சொல்லி அந்த தேவபெருமானிடத்துல சரணாகதி பண்றேன். அகதிஹி அசரணா பவாப்தௌ நுடந்து என்னை யாரும் காப்பாற்றவா இல்லாதவளாக இருந்திருக்கேன், நான் கதியே இல்லாதவனாக இருந்திருக்கேன். நான் ஒருத்தன் சரணாகதி பண்ணன்னா கூட என்னுடைய சரணாகதியை ஏத்துக்கிறதுக்கு ஒருத்தரம் இல்லாதவளாக இருந்திருக்கேன். நான் இந்த சம்சாரமாகிற ஒரு பெரிய சமுத்திரத்துல ஒரு சுழல் காத்து நடுவுல மாட்டின்ற ஒரு படகு போல நான் இருந்துருக்கேன். அப்போ நான் இந்த சன்னிவேசத்துல நான் யார போய் சரணமாக அடையிறதுன்னா, சரணமே தகம் தாம் உள்ளே உன்னை தவிர வேற யாரும் எனக்கு தெரியல. ஆகையால உன்னையே தான் அந்த தேவபெருமாளையே தான் நான் சரணமாக அடையிறேன்னு சொல்லி சொல்ற. இப்படி தேவப்பெருமாள் அவர் சரணாகதி பண்ண உடனே தேவப்பெருமாள் அவரை பார்த்து பாக்குறேன், பார்த்துட்டு சிரிக்கிறேனா, சிரிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்றேனா, நீ என்ன சரணமாக அடையிறேன்னு சொல்ற, ரொம்ப சந்தோஷம், அதுல எனக்கு ஒண்ணும் குறையே இல்லை. ஆனா இப்படி என்னிடத்துல சரணாகதி பண்றிய, உன்னுடைய நிலையை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருன்னு சொல்லி, உன்னுடைய நிலை எப்படி இருந்தது, உன்னிடத்துல ஏதானோ ஒரு சிறப்பு இருக்கா, ஏதானோ ஒரு விசேஷம் இருந்துருக்கா, எப்பயான ஏதானோ ஒரு சமயத்துல ஏதானோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கையா, ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கையா, அத்வைனம் பண்ணிருக்கையா, இல்ல யாருக்கானா சொல்லி கொடுத்துருக்கையா, ஏதானா பண்ணிருக்கையான்னு கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாரு. உன்னிட என்ன விசேஷம் இருக்கு, இல்ல தர்மம் தான் பண்ணிருக்கியா, என்ன விசேஷம் இருக்குன்றத கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாருன்னு சொல்லிருக்கேன். இப்படி சரி, நல்ல காரியம் பண்ணாத போனாலும் போட்டோம், கெட்ட காரியம் பண்ணாதையாவது இருந்திருக்கியான்னு, இப்படி உன்னிடத்துல என்ன விசேஷம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ பண்ற சரணாங்கத்திய நான் ஏத்துக்கிறது எனக்கு புரியல, நீயே கொஞ்சம் பார்த்து சொல்லன்னு அந்த தேவபெருமாள் கேட்கிறான். அதுக்கு பதில் சொல்ற இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான், அக்ருத சுக்ருத கஹ சுதுஷ்கிருத்தர சுபகுண லவலேஷ தேசாதிக. அக்ருத சுக்ருத கஹ கேட்கிறேன், கேட்ட உடனே இவருக்கும் அப்படியே சுரீனு உரைக்கிறது. தன்னுடைய நிலைய கொஞ்சம் யோசனை பாக்குறேன், தான் என்ன பண்ணிருக்கோம், எப்பயான ஒரு நல்லது ஏதன்னு பண்ணிருக்குமா என்ன யோசனை பண்றேன். அக்ருத சுக்ருதகம் சுக்ருதகான்னு சொல்லாத சுக்ருதகான்னு சொல்லியிருக்கேன். சுக்ருதம் சுக்ருதத்துக்கும் சுக்ருதக்கத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. சுக்ருதம்னா புண்ணியம்னு அர்த்தம்,
அர்த்தம் புண்ணியம் தரக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு செயலை செய்யறது. சுக்ருதக்கம் என்ன, அல்பம் சுக்ருதம் சுக்ருதக்கம் அர்த்தம், ஒரு துளிவுண்டு சுக்ருதம். துளிவுண்டு சுக்ருதம் இருந்ததுன்னாக்கா கூட பரவாயில்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அகிருத சுக்ருதகாங்க, அகிருதம் சுக்ருதகம் ஏன சகா, ஏன யாதது அழுவானாலே சொன்னாலே சுக்ருதகம் அகிருதம், ஒரு துளிவுண்டு சுக்ருதம் கூட பண்ணப்படாததாக இருந்திருக்கிறோம். சகா அகிருத சுக்ருதகா, நான் எங்கேயோ சொல்லி பார்க்கறேன் என்னுடைய ஜென்மால இந்த ஜென்மால என்னென்னலாம் எதனா சுக்ருதம் பண்ணிருப்பேனான்னு யோசனை பண்ணி பார்க்கறேன். நான் என் மனசுக்கு தெரிஞ்சு நான் ஏதோ ஒன்று பண்ணதாகவே தெரியல. ஆகையால அது அப்படியே ஒத்துக்கிறேன், நான் ஒன்றும் சுக்ருதமே பண்ணல அப்படின்னு சொல்றேன். அதோடு மாத்திரமில்ல, சரி இப்ப பண்ணாட்டா கூட ஜென்மாந்தரத்துல எதனா சுக்ருதம் பண்ணிருக்கலாமோ இல்லையோ. நான் அப்ப அந்த ஜென்மாந்தரத்துல பண்ண சுக்ருதத்தை வச்சிருந்து கூட இப்ப தேவைப்படுறவங்களால என்ன அனுகிரகம் பண்ணலாமோ இல்லையோன்னு அடுத்த கேள்வி வருது. இப்போ ஜென்மாந்தரத்துல கூட நான் சுக்ருதம் பண்ணலன்றத ஒரு அனுமானத்தினால சொல்லி சொல்றேன். நான் கணக்கு ஜென்மாந்தரத்துல சுக்ருதம் பண்ணிருந்தேன்னாக்க இப்படிப்பட்ட நீச்சமான ஒரு பிறப்பு எனக்கு வந்திருக்கவே வந்திருக்காது. இப்போ எப்ப எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நீச்சமான பிறப்பு வந்திருக்கோ இதுல இருந்தே தீர்மானம் பண்ணிடலாம், அனுமானம் பண்ணலாம், நான் ஜென்மாந்தரத்திலயும் சுக்ருதம் பண்ணல என்ன சொல்றேன். வபுகு பிராதுர்பாவாது அனுமிதமிதம் ஜன்மனி புறா முராரே நக்வாபி தொஜிதபி பவந்தம் பிரணதவான் என்ன சொல்ற. என்ன சுக்ருதம், சுக்ருதம்னா என்ன சுக்ருதம், எது சுக்ருதம், அந்த பெருமாளை வழிபடுறது தான் சுக்ருதம். அந்த தேவப்பெருமாள் முன்னில் போய் நின்றுண்டு அந்த தேவப்பெருமாள் இடத்துல அபராத சாபனம் பண்ணிக்கணும், க்ஷமா யாச்சனம் பண்ணணும், இதுதான் சுக்ருதம். இதெல்லாம் தான் அவருடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை சேவிக்கணும், இதெல்லாம் தான் சுக்ருதம். நான் கணக்கு அப்படி பண்ணியிருந்தேன்னாக்க என்னைக்கோ தேவப்பெருமாள் எனக்கு மோட்சம் கொடுத்துருக்கு, இன்னொரு ஜென்மா எனக்கு எடுக்கும்படியாக பண்ணிருக்கவே மாட்டேன். இப்படி ஒரு அதிநீதமான ஒரு ஜென்மாவை அவர் எப்போ எனக்கு கொடுத்துருக்காரோ நான் ஜென்மாந்தரத்திலையும் சுக்ருதம் பண்ணல என்பதுதான் அர்த்தம். அதையால அக்ருத சுக்ருதகஹ, சரி வேற என்ன பண்ணிருக்க, இது பண்ணாட்டா போற பாபமான பண்ணாத இருந்திருக்கியா. அடுத்த கேள்வி தேவப்பெருமாளுடைய கேள்வி, நீ முதல்ல சுக்ருதம் எதனா பண்ணிருக்கியா சரணாகிதி பண்றதுக்கு இல்ல, பாபம் பண்ணாத இருந்தா கூட பரவாயில்ல, ஒரு உதாசீனமாக இருந்தா கூட பரவாயில்ல, அவளை கூட நான் வந்து ஏத்துக்கிறேன் நானு அப்படின்னு. சுதுஷ்கிருத்தரக, இந்த கெட்ட காரியம் பண்றவாள்ல நான் தான் மென்ன நிக்கிறவன். இது வந்து சுதுஷ்கிருத்தரகான்னு பாபிஷ்டாள், பாபம் பண்றவாள்ல நான் தான் மென்ன நிக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். என்ன இப்படி சொல்றேன் என்னன்னா, வாஸ்தவம் அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. என்ன, நான் அவ்வளவு பாபம் பண்ணிருக்கேன், துஷ்கர்மம் பண்ணவா எத்தனையோ பேர் லோகத்துல இருந்திருக்கா, அவ எல்லாரும் காட்டிலும் நான் தான் என்ன நினைக்கிறேன் சொல்லிச்சு ஆளந்த சொல்ற. நனிந்திதன் கர்ம சதஸ்தி லோகே சஹஸ்ரசோ என்னமயாவ்யதாயி கோஹம் விபாகாவசரே முகுந்த கிரந்தாமி சம்பிரதி அகதிஸ்தவாக்ரேன்னு அளந்தாருடைய சீசக்தி. நனிந்திதன் கர்ம சதஸ்தி லோகே சஹஸ்ரசோ என்னமயாவ்யதாயின்னு, லோகத்துல சில சில செயல்கள்லாம் இழி செயல்கள் என்று சொல்லப்படுகின்றன. அந்த போய் பேசுறது, ஒருத்தன் இடத்துல ஒருத்தன் நமக்கு உபகாரம் பண்ணான்னாக்க
அவனிடத்துல நன்றி இல்லாத இருக்கிறது, ஒரு குரூரமான சுபாவம், இதெல்லாம் இழி செயல்கள். லோகத்துல என்னென்ன இழி செயல்கள் என்று சொல்லப்பட்டனவோ, நிந்திதம் கர்ம சதஸ்தி லோகே சகஸ்ரஷஹா வியதாயி, அப்படிப்பட்ட அந்த நிந்திதமான கர்மா இழி செயல்களை ஒரு முறை ரெண்டு முறை இல்ல ஆயிரம் முறை நான் செஞ்சிருக்கேன். என்னமையா வியதாயி சகஸ்ரசாங்க, இத எதிர்மறையில சொல்லிடுறேன், ஆயிரக்கணக்கான முறை நாம் பண்ணாத நிந்திதம் கர்மா உலகத்தாராலே இழிந்த செயல்கள் என்பது ஒண்ணுமே இல்லைன்னு, அதாவது இழி செயல்களை நான் ஒரு முறை இல்ல பல முறை செய்திருக்கேன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட சொல்லி சொல்ற ஆளவங்க. அதே மாதிரி ஆழ்வானும் சாதிக்கிறார், சுதுஷ்கிருத்தரகா லோகத்துல இப்படிப்பட்ட கெட்ட காரியம் பண்ணுவான்னு எல்லாம் ஒரு லிஸ்ட் போடுறான். அந்த லிஸ்ட்ல யார் முன்ன நிக்கிறேன்னா, நான் தான் முன்ன நிக்கிறவன். நான் சரிப்பா நீ நல்ல காரியம் பண்ணல, கெட்ட காரியம் பண்றதுலயும் அக்ரகண்யனா இருந்திருக்க, சில சில சமயங்கள்ல சுபாவத்தக ஒரு இயற்கையாகவே ஒரு சில சுபகுணங்கள் நல்ல குணங்களும் இருந்துருக்கலாம். ஒரு கெட்ட குணத்தோடு இருந்துருக்கும் கெட்ட காரியம் செய்யறவன் இடத்துல கூட இந்த பிரகிருதி சம்பந்தத்துல சில சமயங்கள்ல நல்ல குணமும் இருக்கலாம். அந்த மாதிரி ஏதான ஒரு துணிவுண்டு நல்ல குணம் உன்னிடத்துல இருக்கா என்று கேட்கிற. நல்ல குணம்னு எதெல்லாம் நல்ல குணமா சொல்றதுங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் 40 சம்ஸ்காரம் சொல்லியிருக்கேன் கௌதம பிரம்மசூத்திரத்துல, கர்ப்பாதானத்துல இருந்து ஆரம்பிச்சு 40 சம்ஸ்காரம் சொல்லியிருக்கேன். அத்தனை சம்ஸ்காரம் பண்ணிருந்தாலும் கூட ஆத்ம குணம்னு 8 குணத்தை சொல்லியிருக்க, அந்த ஆத்ம குணம் கணக்கு இல்லாத போயிட்டுனாக்க எதுக்குமே உபயோகம் இல்லாதவனா ஆயிடுவான்னு சொல்லி சொல்ற. இந்த ஆத்ம குணம் என்னன்னாக்க, தயா சர்வபூதேஷு சாந்தி அனசூயா சௌச்சம் அனாயாசா மங்களம் அகார்பண்யம் அஸ்பிருதா என்பது 8 குணங்கள். இந்த 8 குணங்களும் ஆத்மங்கள். தயா சர்வபூதேஷு எல்லா பூதங்களிடத்திலும் எல்லா பிராணிகளிடத்திலையும் தயையோடு இருக்கணும், சாந்தி பொறுமை, அனுகூயா அதாவது பிறரிடத்துல அசூயன்றது என்ன, தோஷம் இல்லாத இடத்துல தோஷத்தை பார்க்கறது, அவளை பார்த்து பொறாமப்படுறது, அந்த பொறாமப்படாமல் இருக்கிறது இருக்கு, சுத்தமாக இருந்திருக்கிறது, அனாயாசம் அனாயாசம் ஆயாசம் அனாயாசம்னு சொல்றது, ஆயாசம்ன்றது உடலை வருத்திக்கிறது, அந்த வருத்திக்கிறதே சில சில சிரமங்களை ஏற்படுத்திக்கிறது, அந்த மாதிரி அனாவசியமான சிரமங்களை ஏற்படுத்திக்காமல் இருக்கிறது, எப்பவும் நல்வார்த்தைகளையே சொல்லின்னு இருக்கிறது, எப்பவும் அதாவது ஒரு துக்கத்தோடயே இருக்கிறது, என்னாகுமோ என்னாகும் என்னமோன்னு எல்லாம் அந்த மாதிரி இல்லாதபடி இருக்கிறது, அதோட எல்லாத்துலயும் இது இது அடையணும் அதை அடையணும்னு ஒரு ஆசையோடு இருக்கிறது, இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது, நல்வார்த்தை சொல்றது பேராசப்படாது இருந்துருக்கிறது, எப்பவுமே வந்து ஒரு துக்கத்தோடு இருந்துருக்கிறது, அந்த மாதிரி நிலையில இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் ஆத்ம குணங்கள். இந்த ஆத்ம குணங்கள் கணக்கு இல்லாத போயிட்டுனாக்க இவ்வளவு சம்ஸ்காரம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி சொல்ற. இந்த இடத்துல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆத்ம குணங்கள்லாம் என்னிடத்துல இருக்கா, நான் எதான சுபகுணத்தோட நான் இருக்கணும் அப்படின்னா, சுபகுண லவலேச தேசாதிகா, யாரிடத்துலயானா இந்த சுபகுணங்கள்ல ஏதானா ஒரு குணம் இருந்ததுன்னாக்க அந்த ஊர்லயே நான் இருக்க மாட்டேன்னு பேரும் அதான் இருப்பா. இல்ல நான் இருக்கிற ஊர்ல யாருக்குமே அப்படிப்பட்ட சுபகுணங்களே கிடையாதுன்னு சொல்றேன். சீதா பிராட்டி அசோகவனத்துல இருக்கச்சே ராவணன் சில தகாத வார்த்தைகள் எல்லாம் பிராட்டியின் இடத்துல சொல்றான். அப்போ பிராட்டி சொல்ற, இகசந்தோ நவாசந்தி சதோவா நானுவர்த்தசேன், ஒரு பிறன் மனைவி
ராமனுடைய மனைவியாக இருக்கிற என்ன நீ அங்கேருந்து இந்த இடத்துல இந்த அவனுக்கு தெரியாத ராமனுக்கு தெரியாத இந்த அசோகவனத்துல கொண்டு வந்து விட்டுருக்க இந்த இடத்துல கொண்டு விட்டுருக்கு என்ன தூக்கி வந்துருக்க நீ வந்ததோடு மாத்திரம் இல்லாமல் என்னிடத்துல அகாத முறையில நடந்துக்கணும்னு வேற நீ ஆசைப்படுற இப்படி எல்லாம் ஒரு எண்ணம் வரத்துக்கு காரணம் இல்லை இந்த ஊர்ல சத்துக்கள் யாருமே இல்லாத போயிட்டாள் சத்துக்கள் யாரானா இருந்தாங்க அவெல்லாம் உபதேசம் பண்ணுவா இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது என்ன உபதேசம் பண்ணுவா அந்த உபதேசம் இல்ல சத்துக்கள் இருந்தும் அவளுடைய உபதேசத்தை நீ கேட்காத இருக்கியா என்னன்னு எனக்கு தெரியல என்ன சீதா பிராட்டி சொல்ற அதுதான் இந்த இடத்துலயும் நான் எப்படி இருக்குன்னு தெரியுமா அண்ணன் பொறுத்த வரைக்கும் ஆழ்வான் சாதிக்கிற சுபகுண லவலேச தேசாதிக யாரெல்லாம் சுபகுணத்தோட அந்த சுபகுணத்துல ஆத்மகுணத்துல இருக்கிற எட்டு குணமும் இல்லாத போனா கூட பரவாயில்ல ஒன்னு ரெண்டு குணத்தோட கூட இருக்கிறவா இருந்தால்னா கூட இல்ல இந்த குணங்கள்ல ஒரு ஏகதேசம் ஒரு குழிவுண்டு இருக்கிறவா இருந்தா கூட அந்த ஊர்லயே நான் இல்லாதவனாக இருந்துருக்கேன் நானு அவள் ஆகையால என்னிடத்துல ஒரு குணமும் இல்லை சரி அதுக்கப்புறமா கேக்குறேன் சுபகுணம் இல்லாத போனா போட்டோம் உன்னிடத்துல அசுப குணம் இல்லாத இருந்ததுனாக்க அதுவாவது பரவாயில்லையே அப்படி இருக்கியான்னு கேக்குறேன் அதுக்கும் பதில் சொல்றேன் இப்போ சாதாரணமா லோகத்துல பாக்குறோம் ஒருத்தன் நல்ல பலவானா இருந்திருக்கான் இன்னொருத்தன் சாதாரணமா இருந்திருக்கான் சரி சாதாரணமா இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை பல ஒல்லியா இருக்கிறதுனால ஒன்றும் தப்பே கிடையாது அவன் நோய் இல்லாத இருந்தான்னாக்கா அதுவே போறோம் நல்ல குண்டா இருந்துட்டு நோயோட இருக்கிறத காட்டிலும் ஒல்லியா இருந்துட்டு நோய் இல்லாத இருந்தாலே கூட போறோம்னு சொல்லி சொல்றோம் அந்த மாதிரி பொன்னிடத்துல சுபகுணங்கள் எதுவும் இல்லாத போனா போட்டோம் அதுக்கும் நான் வந்து விசாரப்படல ஒன்னிடத்துல அசுப குணம் ஒண்ணும் இல்லாத இருக்கா என்ன ஒரு கேள்வி அதுக்கு பதில் சொல்ற அசுப குண பர சகசிராவிரதையும் கேக்குறே அப்படி எப்படி இருக்கிறத சத்தியமா சொல்லிடுற பொய்ய சொல்லல அதுதான் ஆழ்வானுடைய ஒரு விசேஷம் அசுப குணம்னு லோகத்துல எது எதெல்லாம் சொல்றாளோ அது மொத்தம் எங்களுக்கு தான் இருந்தது பர சகசிராவிரதான் ஒன்னு ரெண்டு இல்ல ஆயிரக்கணக்கில் இருந்தது எந்த அசுப குணம் இந்த மாதிரி ஒரு அசுப குணம் சொல்லிட்டு எதனா ஒரு அசுபமான ஒரு குணத்தை சொல்லிட்டு இதுக்கு எக்ஸாம்பிளா யாரிடத்துல இருந்திருக்கு இந்த அசுப குணம் என்ன கேட்க கேட்டாக்க அதுக்கு எக்ஸாம்பிளா என்ன சொன்னா போறோம் ஏன்னா என்னிடத்துல இல்லாத அசுப குணமே இல்லை ஆயிரக்கணக்கில் அசுப குணம் இருந்திருக்கு அசுப குணங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக நான் இருந்திருக்கேன் என்ன சொல்ற அவர் ஆளும் தாசாரிகிறார் அபராத சகஸ்திர பாஜனம் பதிதம் பீம பவானி நமோதரே அகத்தின் சரணாகதம் ஹரே கிருபையா கேவல மகாத்மகா குரு அபராத சகஸ்திர பாஜனம்னு அளவந்தார் அருளி செய்யற மாதிரி அதே வார்த்தைய அப்படியே கொண்டு அசுப குண பர சகஸ்திராவிரதா என்ன எம்பெருமானுடைய சீற்றத்துக்கு உள்ளாகும்படியான செயல்களை உடைமைதான் அசுப குணம்ன்றது அது மொத்தம் என்னிடத்துல தான் இருக்கு வேற எங்கேயும் போக வேண்டாம் நான் தான் அப்படி பட்டவனாக இருந்திருக்கேன்னு சொல்றேன் அசுப குண பர சகசிராவிரதான் பெருமாளிடத்துல சந்த கல்யாண குணங்கள்லாம் அப்படியே பொதிந்து இருக்கின்றன அதுக்கு விபரீதமா இருந்துருக்கு யதா ரத்னானி ஜலதேகே அசங்கேயானி புத்திரக ததா குணா ஹியனந்தஸ்யாத் அசங்கேயானி சக்கிரணஹா என்று புராணத்துல சொல்லிருக்கு ஒரு சமூகத்துல ரத்னங்கள்லாம் எத்தனையோ ரத்னங்கள் இருக்கு இவ்வளவுதான் ரத்னங்கள் இருக்குன்னு யாரால சொல்ல முடியுமா என்ன
கிடையாது, சொல்ல முடியாது. ஆனா அதே மாதிரி அப்படியேதான் எம்பெருமான் இடத்துல இருக்கிற கல்யாண குணங்களை யாராலையும் அளவிட முடியாது, கணக்கு போட முடியாதுன்னு சொல்லி சொல்ற. அதனுடைய எதிர்மறைய பார்க்கணும். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்தரியம், இப்படி எல்லாம் சில குணங்கள். இந்த குணங்கள்லாம் அசுப குணம்னு சொல்லி சொல்றாள். லோகத்துல இருக்கிறவ காமம், காமம்னா ஆசைன்னு அர்த்தம். ஆசைன்னா எதுல ஆசைன்றது பார்ப்போம். விரும்பத்தகாததுல ஒரு ஆசை. சாஸ்திரியமான விஷயத்துல ஆசை இருந்துனாக்க ஒன்னும் தப்பில்லை. பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணச்சே கூட எம்பெருமான் இடத்துல ஞானம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணலாம், அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணலாம். இது தவிர வேற எதையுமே பிரார்த்திக்க கூடாதுன்னு ஒரு வசனம் சொல்லியிருக்கு. நாம் அப்படி பண்றோமா இல்லையான்றது அடுத்த விஷயம். ஏன்னா எதுவா இருந்தாலும் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட இன்னைக்கு ஆபீஸுக்கு லேட்டா போகாத இருக்கணும், நாம தப்பெல்லாம் பண்ணிட்டு நாழிகைச்சு கிளம்பிட்டு ஆபீஸுக்கு லேட்டா போகாத இருக்கணும், அப்படி லேட்டா போனா கூட அவ யாரும் என்ன கண்டுக்காத இருக்கணும் என்னெல்லாம். இது கூட பெருமாளே நான் சீக்கிரமா போயிடணுமே, பெருமாளே நான் லேட்டு இல்லாமல் போனமே, இல்ல பெருமாளே என்ன வந்து ஆபீஸ்ல இருக்கிறவா எனக்கு லீவ் போடாத என்ன அப்படியே சகஜமா ஏத்துக்கணும்னு என்னெல்லாம் இதுக்கெல்லான்னு கூட நம்ம பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சின்ன சின்ன விஷயம். இப்ப இதுக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கோம்னாக்கா இப்பெல்லாம் இதெல்லாம் பண்ணலாமா கூடாதுன்னா இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி. இதெல்லாம் ஒண்ணும் தேவையே இல்லை. நம்ம கணக்கு உண்மையான பக்தி இருந்ததுன்னா அவரே எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவேன், ஆனுஷங்கிக்குமா எல்லாம் நடந்துருவேன், இதெல்லாம் நடந்துடும். நாம பிரார்த்தனை பண்ண வேண்டியது என்னன்னா எம்பெருமான் இடத்துல அந்த பகவத் பக்தி வேணும்ன்றது பிரார்த்தனை பண்ணும். அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்றத பிரார்த்தனை பண்ணும். இது பிரார்த்தனை தான், இது ரெண்டு தான் பிரார்த்தனை பண்ணலாம்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு. இப்ப அதே மாதிரி ஆசைப்படுறதுல வரைச்சு சாஸ்திரியமான விஷயங்கள்ல ஆசைப்படுறதுல தப்பு இல்லை, அசாஸ்திரியமான விஷயங்கள்ல ஆசைப்படுறது தப்பு. ஆனா என்னுடைய ஆசையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னா அசாஸ்திரியமான விஷயங்கள்ல தான் இருக்கு. குரோதம், கோபம், இந்த கோபம்ன்றது யாராலையும் அடை குரோதம்னா குருன்னு சொல்ற கோபம் வந்துருச்சுனாக்கா எதிர இருக்கிறவா அம்மாவா அப்பாவா ஆச்சாரியனான்னு கூட பார்க்க மாட்டா, வாயில வந்துட்டு சொல்லிடுவா என்ன செய்யறோம்னு தெரியாத செஞ்சிடுவோம். இது குரோதம். காம குரோத லோபம், லோபம்னு சொன்னா அந்த வஸ்துல லோபம், விஷயத்துல லோபம், எல்லாத்துலயும் லோபம். இந்த லோபம்ன்றது இது கஞ்சத்தனத்திலையும் சொல்லலாம் லோபம்ன்றது. இது நல்ல நாம நிறைய பணம் சம்பாதிக்கிறோம், சம்பாதித்த பணத்தெல்லாம் நாம எடுத்துட்டா போகிறோம், ஒன்னும் எதுவும் கூட வரப்போறது இல்லை. இருக்கிற காலத்துல நாமளும் அனுபவிக்காத ஒரு சத்பாத்திரத்துல விநியோகம் பண்ணாமல் அதுவும் இருந்திருந்தவனாக்கா அதை காட்டிலும் வேற ஒண்ணுமே தேவையில்லை. இதுதான் அனர்த்தமான ஒரு விஷயம். இதெல்லாம் தான் அசுபமான குணம். மோகம், இந்த மோகம்ன்றது இருக்க நல்லது இல்லாததுல நல்லதுன்னு நினைக்கிறது இருக்க அது மோகம். மோகத்தினுடைய காரியம் விபரீத ஞானம். லோப மோக மத மாத்தர்யங்கள். மதம், மதம்ன்றது ஒரு பெரிய கொழுப்பு. நான் தான் பெரிய பணக்காரர், நான் தான் பெரிய ஞானி, நான் தான் பெரிய பக்தன் என்றெல்லாம் நினைக்கிறது இருக்க இது மதம். மாத்தர்யம், பிறருக்கென்று பொறாமை. அவள்லாம் பார்த்தோம்னாக்கா இன்னொரு பணக்காரனை பார்த்தோம்னா அவனோட கவனக்காட்டில் நாம் அதிகமானோம். ஆனால் பகவத்கையின் கரியத்தில் அந்த மாதிரி புத்தி வரதில்லை. ஆகையால சில வரைச்சு சில சிலதெல்லாம் சில சில போட்டியெல்லாம் அக்செப்டபிள். வித்யா விஷயத்துல போட்டி ஸ்பர்தையா வர்த்ததே வித்யான்னு சொல்ற. நாமளும் நாம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், நாம ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு வாச்சோம்னாக்கா வித்யா வளரும். இல்லை நாமளும் ரொம்ப சாத்திகமா இருந்துட்டு போயிடுவோம், யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறாலும் எடுத்துட்டு போட்டோம் பரவாயில்ல, தப்பு இல்லை. நமக்கு எந்த ரேங்க் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு போகணும், கிளாஸ்ல இருந்தா போறோம் நமக்கு. இப்படி இருக்கக்கூடாதான் வித்யா விஷயத்துல. நிதி விஷயத்துல வேணா இருக்கலாம், பணம் சம்பாதிக்கிற விஷயத்துல வேணா இப்படி இருக்கலாம்னு சொல்றது. இப்படிப்பட்ட அசுப குணங்கள் எல்லாம் எங்க இருக்கிறான்னு யோசனை பண்ணி பார்த்தோம்னா எல்லாம் எங்கிட்டதான் இருந்துட்டு இருக்கான்.
அசுப குண பர சகஸ்திராமிருதா. இப்ப இது ஆழ்வான் சொல்ற வார்த்தை. இது பெருமாள் கேட்டு கேட்டது மொத்தத்துக்கும் பதில் சொல்லிட்டேர் ஆழ்வார். என்னப்பா நீ எதானிருக்கியா? இல்ல இல்ல, பாபமான பண்ணாத இருந்துருக்கியா? அதுவும் இல்ல, நிறைய பண்ணிருக்கேன். இல்ல ஏதனா ஒரு சுபகுணமாவது உன்னிடத்துல இருக்கா? அதுவும் இல்ல. அந்த ஊர்லயே சுபகுணம் இருக்கிற ஊர்லயே நான் இருக்கிற வழக்கம் இல்ல. யாருக்கானா இருந்துன்னா கூட அந்த ஊர்ல நான் இருக்க மாட்டேன். சரி, அது இல்லாத போனா போட்டோம். கெட்ட குணமாவது இல்லாத இருந்துருக்கேன்னா, கெட்ட குணத்துல ஒன்னா ரெண்டா ஆயிரக்கணக்கில் எத்தனை இருக்கோ அத்தனையும் எங்கிட்ட இருக்கு. அப்படி இருக்கச்சு நீ என்ன சரணாகதி பண்றேன்ற, நான் உன்னை எந்த கிரைட்டீரியாவை கொண்டு உன்னை ரட்சணம் பண்றதுன்னு கேட்கறவாள் கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்றேன் ஆழ்வான். ஆழ்வானுடைய சாமர்த்தியமே சாமர்த்தியம். வரதமுருதயம் கசிந்தாம் வ்ருணே. வரதம் உருதயம் கசின் துவாம் வ்ருணே. ஒன்ன நான் சரணமாக அடைகிறேன், ஒன்ன நான் சரணமாக அடைகிறேன்னு சொல்லச்சு. அந்த தேவ பெருமாள சரணமாக அடையிறது என்ன விசேஷத்தை கொண்டு உன்னை சரணமாக அடைகிற? இவ்வளோ பாபமும் பண்ணிட்டு என்னிடத்துலயும் நீ சரணமாக அடைகிறேன்னு சொல்லி சொல்றியே, இதுக்கு என்ன காரணம் என்று கேட்டா சுவாரஸ்யமான பதில். நீ வரதன், நீ உருதயன் என்பது. வரதன் வேண்டிட்டுலாம் கொடுக்கிறவனாக இருந்துருக்க. வரம் ததாதி நீ வரதாக. நான் கேட்கறேன் கேட்டா நீ இல்லைன்னு நீ எப்பவுமே சொல்லவே மாட்டேன் நீ. ஆகையால இதை வச்சுட்டுதான் நான் உன்னிடத்துல நான் சரணாகதி பண்றேன் என்று சொல்ற. ரெண்டாவது, கேட்டவாளுக்கு இல்லைன்னு சொல்லாத கொடுக்கிறவருன்றதுனால அந்த தேவ பெருமாளிடத்துல அப்படி சொல்லி கொடுக்கறதுக்கும் ஒரு காரணம் இருக்கணும், ஒரு விசேஷம் அவரிடத்துல கொடுக்கிறவாளிடத்துல இருக்கணும். யார் கேட்டாலும் கொடுக்கறதுன்னாக்கா இப்படி கொடுக்கணும், கொடுத்துட முடியுமான்னா. ஆனா நீ எப்பேற்பட்டவன்னா, நீ பேரருளாளனாச்ச, சாதாரணமான இல்லை. ஒரு தயம், பெரிய தயையே உடையவர், மிகப்பெரிய தய, கொஞ்சம் தயம் இல்ல, பெரிய தய உடையவனாக இருந்திருக்க. அருளாளப் பெருமாள் என்றும் அருளாழியம்மான் என்றும் திருமாமகளை பெற்றும் என் நெஞ்சங்கோயில் கொண்ட பேரருளாளர் என்றும். அந்த பேரருளாளர்ன்ற பேரு உனக்கு தானே இருக்கு. அப்ப நீ போருமே, இந்த ரெண்டு குவாலிட்டிக்கு போறோம். இந்த ரெண்டு குணங்களை கொண்டு என்னிடத்துல ஒண்ணுமே இல்லாது போனாலும் கூட, நான் துளி கூட சுகிருதம் பண்ணாமல் போனா கூட, எவ்வளவோ பாபம் பண்ணிருந்தாலும் கூட, என்னிடத்துல ஒரு சுபகுணமும் இல்லாமல் போனாலும் கூட, நான் என்னிடத்துல எத்தனை எத்தனையோ அசுப குணங்கள் பாபங்கள் இருந்தாலும் கூட, என்னையும் ரட்சிக்கிறதுக்கு உண்டான சாமர்த்தியம் உன்னிடத்துல இருந்துருக்கு. நீ பேரருளாளன், நீ வரதன், ஆகையால உன்னை நான் சரணமாக அடையிறேன். உன்னை சரணமாக அடைந்து இந்த மொத்தம்தான் எனக்கு ரட்சகனாக இருந்துருக்கேன். நான் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் ரட்சிக்கக்கூடிய சாமர்த்தியம் உனக்கு ஒத்தனுக்கு தான் இருந்துருக்கு. ஆகையால உன்னை நான் சரணமாக அடைகிறேன் என்று இந்த ஸ்லோகத்துல ஆழ்வான் அத்தியுதமாக அந்த தேவ பெருமாளுடைய விசேஷத்தை அருளி செய்கிறார். அந்த தேவ பெருமாளுடைய அனுகிரகம் ஆழ்வான் மூலமாகவும் சுவாமி தேசிகன் மூலமாகவும் நம்ம எல்லாருக்கும் வரணும்னு பிரார்த்திக்கின்ற இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். அகிருத சுகிருத சுதுஷ்கிருத்தர சுபகுணலவலேசேஷாதிக அசுபகுண சஹசிராவிருத வரத முருதயம் கதின் துவாம் வ்ருணி. இதுல சொல்லியிருக்கிறது மொத்தம் நம்ம எல்லாருக்கும் பொருந்தும். அதுதான் ஆழ்வானுடைய ஒரு விசேஷம். அந்த ஆழ்வானுடைய அனுகிரகம் நமக்கு வேணும். அதையே மீண்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு இதை நிறைவு செய்கிறேன். கவி கார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.